Hello friends, welcome to my channel. In this video, we will see how we design a blouse in the first time. If you are watching our first time, please subscribe to our channel. Let's go to the video. Sleeve எப்படி வர்க் பண்றதுன்னு நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணிட்டேன் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கிறேன் நீங்க செக் பண்ணி பாருங்க இப்போ வந்து ப்лауஸோட பேக் பார்ட்ல தான் நாம வந்து டிசைன் பண்ண போறோம் அதுக்கு வந்து நீங்க சில்க் thread எடுத்துக்கோங்க இப்போ நம்ம மிஷின்ல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு டிசைன் பண்ண போறோம் அதுக்கு வந்து நீங்க பாபின் கேஸ்லயும் இந்த மாதிரி நீங்க சில்க் thread சுத்தி வச்சுக்கோங்க இப்போ நம்ம சுத்திட்டு நம்ம வந்து நம்ம என்ன தையல் வேணுமோ அதை நான் செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் வந்து 2 தான் செலக்ட் பண்ணிருக்கேன் நீங்க 2 செட் பண்ணிட்டு நம்ம அந்த ப்лауஸோட பேக் neck இருக்கு பாத்தீங்களா அதல இருந்து நம்ம தைக்க போறோம் இல்ல நமக்கு வந்து என்ன டிசைன் வேணுமோ அத நீங்க செலக்ட் பண்ணிட்டு நீங்க தைக்கலாம் ஏற்கனவே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன் சில்க் thread வச்சு எப்படி நம்ம சின்ன தைக்கிறதுன்னு சொல்லி நான் போட்டுருக்கேன் நீங்க செக் பண்ணி பாருங்க இப்போ வந்து நம்ம தையல் செலக்ட் பண்ணிட்டு நமக்கு என்ன தையல் வேணுமோ அத செலக்ட் பண்ணிட்டு நம்ம அந்த ப்лауஸோட அந்த neck இருக்கு பாத்தீங்களா அந்த இடத்துல நம்ம border மாதிரி கொடுக்க போறோம் இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் இது ரெண்டு லேயர் குடுக்குறேன் ஒரே தையலை வந்து நான் ரெண்டு லேயரா கொடுத்துர்க்கேன் இந்த மாதிரி கொடுத்து வச்சுக்கோங்க இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து அந்த நம்ம தச்சம் பாத்தீங்களா அது பக்கத்துல வந்து நம்ம கம் போட்டுக்கோங்க கம் போட்டுட்டு நம்ம வந்து அந்த பீட்ஸ் செயின் இருக்கு பாத்தீங்களா அத தான் மொட்ட போறோம் இந்த மாதிரி அந்த தையல் போட்டதுக்கு பக்கத்துலயே நீங்க அந்த மாதிரி அந்த பீட்ஸ் செயினை வந்து நீங்க ஒட்டிடுங்க இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம செயின் உள்ள ஃபுல்லா ஒட்டனதுக்கு அப்புறம் நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்டோன் செயின் ஒட்ட போறோம் அதே மாதிரியும் அந்த பீட்ஸ் செயின் பக்கத்துல கம் போட்டுட்டு நீங்க இந்த ஸ்டோன் செயினை ஒட்டிடுங்க ஃபுல்லா இந்த மாதிரி நான் வந்து ரெண்டுமே ஸ்டோன் செயினையும் பீட்ஸ் செயினையும் ரெண்டையும் நான் ஒட்டிட்டேன் நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஒட்டிட்டு நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ ப்лауஸில் வந்து ஒரு சைடில் மட்டும் கொஞ்சம் அதிகமாக ஒட்ட வேண்டியது இருக்கும் அதனால் நீங்கள் அந்த மாதிரி பார்த்து ஒட்டிக்கோங்க இப்போ பீட்ஸ் செயினும் நம்ம ஸ்டோன் செயினுமே ரெண்டுமே ஒட்டிட்டோம் இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஆன்டிக் பீட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நம்ம அந்த ஸ்டோன் செயின் ஒட்டணும்ல அது பக்கத்துலேயே வந்து நீங்கள் ஊசியில் நூல் கோர்த்து வச்சுக்கோங்க வச்சுட்டு ஊசியை மேலே துணி கிளாத்துக்கு மேலே எடுத்துட்டு நம்ம வந்து அந்த பீட்ஸ் இருக்க பார்த்தீங்கன்னா அதை ஒவ்வொன்றா கொடுத்துக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கோங்க ஃபுல்லாக நீங்கள் பாதி பாதியாக கூட நீங்கள் ஊசியில் வந்து பீட்ஸ் கோர்த்துட்டு நீங்கள் ஒட்டிக்கலாம் இப்போ ப்лауஸில் வந்து ஃபுல்லாக நீங்கள் கோர்த்துட்டு ஒட்டாமல் பாதி அளவுக்கு நீங்கள் கோர்த்துட்டு நீங்கள் அதை ஒட்டிடுங்க ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம பேக் நெக்குக்கு ஃபுல்லுமே நம்ம இந்த பீட்ஸை வந்து நம்ம ஒட்ட போகிறோம் இந்த மாதிரி கோர்த்ததுக்கப்புறம் நம்ம அதுக்கு கீழே வந்து கம் போட்டுக்கோங்க அந்த ஸ்டோன் வச்சு ஒட்டியிருந்தோம்ல அது பக்கத்துலேயே கம் தடவிட்டு கம் போட்டதுக்கப்புறம் அந்த பீட்ஸை வந்து நம்ம கோர்த்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா அது மேலே ஒட்டிடுங்க இப்போ பீட்ஸை ஒட்டுறப்ப வந்து அந்த பீட்ஸுக்கு வந்து கொஞ்சம் கேப் இருக்க மாதிரி ஒட்டிக்கோங்க நம்ம ஒட்டினதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து தையல் போடுவோம் லாக் ஸ்டிச் போடுவோம்ல அப்போ வந்து கொஞ்சம் கேப் இருந்தால் நமக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் வந்து நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டுட்டு ஒட்டி வச்சுக்கோங்க இப்போ ஒட்டிட்டு முடிக்கிறப்ப இந்த மாதிரி நீங்கள் ராங் சைடில் வந்து இந்த மாதிரி ஊசிக்கு மேலே நூலை ரெண்டு தான் சுற்றிட்டு நீங்கள் அந்த ஊசி எடுத்துட்டிங்கன்னா லாக் ஆயிரும் வந்து பிரியாமல் இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு நூல் எக்ஸ்ட்ரா இருக்கணும்ல கட் பண்ணிக்கோங்க இப்போ கம்லாம் காஞ்சதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து நீங்கள் ஒரு லாக் ஸ்டிச் போட்டு விட்டுக்கோங்க அப்போ தான் வந்து நம்ம அந்த ஒட்டினதெல்லாம் பிரியாமல் அப்படியே இருக்கும் அதனால் கண்டிப்பாக வந்து ஒரு தையல் போட்டுக்கோங்க இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்கை சுற்றியுமே ஒயிட் கலர் பீடையும் ஆன்டிக் பீடையும் வச்சு இந்த மாதிரி நான் ஃபுல்லாக தைச்சிருக்கேன் நெக்கை ஃபுல் நெக்கு சுற்றியுமே தைச்சிருக்கேன் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் மூணு ஆன்டிக் பீட் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்லீவ்லாம் தைச்சோம்ல அதே மாதிரி தான் ஸ்லீவ்லேயுமே நம்ம இந்த டிசைன் கொடுத்துருக்கோம் அதே டிசைனையே வந்து நம்ம நெக்கை சுற்றியுமே நான் அந்த மாதிரி கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி மூணு ஆன்டிக் பீட் எடுத்து மூணு ஆன்டிக் பீடை எடுத்துட்டு இந்த மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணிக்கோங்க இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம அந்த மூணு ஆன்டிக் பீடை தைச்சதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்தில் ஒயிட் கலர் பீட்ஸ் வச்சு தைச்சிருங்க இந்த மாதிரி நெக்கு ஃபுல்லுமே ஃப்ரண்ட் சைட்லேயுமே நமக்கு ஒரு சைடில் தெரியல அந்த இடத்துல நீங்கள் இந்த மாதிரி தைச்சிருங்க கீழே வந்து அந்த மூணு ஆன்டிக் பீட் வச்சு தைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் ஒரு லாக் ஸ்டிச் போட்டுருங்க ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு பீட்ஸ் தைக்கிறப்பையுமே இந்த மாதிரி நீங்கள் அந்த மூணு ஆன்டிக் பீட் வச்சு தைச்சோன்னே ஒரு கீழே முடிச்சு போட்டுக்கோங்க அப்புறம் ஒரு ஒயிட் கலர் பீட் வச்சு தைச்சோன்னே ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க அப்புறம் துணியும் சுருங்காமல் இருக்கும் அந்த இடத்துல அதனால் இந்த மாதிரி ஒயிட் கலர் பீட்ஸை தைச்சிட்டு கீழே வந்து ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கோங்க இந்த மாதிரி கீழே விட்டு ராங் சைடில் வந்து ஒரு லாக் ஸ்டிச் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு அதுக்கு கொஞ்சம் தள்ளி மூணு ஆன்டிக் பீட் வச்சு நம்ம தைச்சிடலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்குமே இந்த மாதிரி நீங்கள் லாக் ஸ்டிச் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்து இன்னொரு இந்த மூணு ஆன்டிக் பீட்ஸ் தைப்போல அந்த மாதிரி தைச்சிருங்க இதே மாதிரி நம்ம நெக்கு ஃபுல்லுமே நீங்கள் தைச்சிருங்க இப்போ தைச்சதுக்கப்புறம் நம்ம அந்த ஒயிட் கலர் பீட் வச்சு ஒரே ஒரு ஒயிட் கலர் பீட்ஸ் வச்சு தைச்சோம் பார்த்தீங்களா அதை சுற்றி இந்த மாதிரி நீங்கள் பீட்ஸ் செயின் இருக்குல்ல அது நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவு கட் பண்ணி நம்ம சுற்றி ஒட்டிடலாம்
இந்த மாதிரி நீங்கள் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க. மெஷர் பண்ணிவிட்டு அந்த ஒயிட் கலர் பீட்ஸை சுற்றி கம் போட்டுட்டு நீங்கள் ஒட்டிடுங்க. இந்த மாதிரி நான் கம் போட்டுட்டு நான் ஒட்டிடுறேன். இப்போ இதே மாதிரி அந்த ஒயிட் கலர் பீட் நம்ம வச்சுருந்தோம்ல அதை ஃபுல்லுமே நீங்கள் ஒட்டிடுங்க. இப்போ நம்ம ஃபுல்லுமே ஒட்டிட்டோம். இப்போ இது ஃபுல்லாக காயணும். காஞ்சதுக்கப்புறம் நம்ம அதுலேயுமே ஒரு லாக் ஸ்டிச் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக அந்த கம் ஃபுல்லாக காஞ்சதுக்கப்புறம் நம்ம அந்த செயினை சுற்றி ஒரு தையல் போட்டுருங்க. நான் எல்லா சைடுமே நான் நாலு சைடுமே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. அப்படி தான் அந்த அந்த நம்ம ஒட்டியிருந்தது பிரியாமல் இருக்கும். அதுக்காக வந்து இந்த மாதிரி ஒரு தையல் போட்டுக்கோங்க. இப்போ கம் போட்டிருந்த இடத்துல எல்லாத்துலேயுமே நீங்கள் இந்த மாதிரி தைச்சிக்கோங்க. அப்படி தான் பிரியாமல் இருக்கும். இப்போ அந்த பீட் செயின் ஃபுல்லுமே நம்ம தைச்சிட்டோம். இப்போ மீதி வந்து பிளெயினாக இருக்குல்ல, அந்த பிளெயினாக இருக்க இடத்துல வந்து நம்ம ஒரு ஒயிட் கலர் பீடும் அப்புறம் ஒரு ஆன்டிக் பீடும் எடுத்து இந்த மாதிரி நான் ஃபுல்லாக தைச்சிருக்கேன். ப்ளவுஸில் ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு சைட்லேயும் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம வந்து டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு இதே வேறு டிசைன் பிடிச்சிருந்தா கூட நீங்கள் இந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். நான் வந்து சிம்பிளாக தான் பேக் சைடில் வந்து சிம்பிளாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இன்றைக்கி வீடியோவில் ஒரு பீட்ஸை வச்சு சிம்பிள் டிசைன் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டுனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.